ஜெயாடிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற எத்தனையோ பண்டிகைகளில் நம்ம அத்தனை ஆவலாக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு பெரிய பண்டிகை தீபாவளி. அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன்லேயே ஒரு மேவரிக், இந்தியாவோட ஸ்பீல்பர்க், அவரோட ஒரு ஒரு திரைப்படமும் ஒரு மிக பிரம்மாண்டமான கமர்ஷியல் சக்ஸஸ். ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு புது மைல்கல், ஒரு புதிய சாதனை. பிரம்மாண்டத்துக்கு இன்னொரு பேர் இவர் தான். தமிழ் சினிமாவை மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவையை தலைநிமிர வைத்தவர் இவர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ரொம்ப இனிய தீபாவளி நன்னாளில் நம்ம மீட் பண்ண போகிறது சங்கர் சார். த நேம் இஸ் சங்கர். இந்த சங்கர் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி தெர் இஸ் எ ஸ்மால் பேக் ஸ்டோரி. உங்களுக்கு இந்த பேர், உங்கள் தாயார் வச்ச பேர், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சின்ன கதை என்ன? இது ரெண்டு இருக்குது. வந்து நீங்கள் சங்கரை கேட்குறீங்களா இல்லை சங்கரை கேட்குறீங்களா, ரெண்டுத்துக்கும் பின்னாடி சின்ன கதை இருக்குது. ரெண்டுமே கே அதான், நான் வந்து எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, நான் அதாவது நான் வயிற்றில் இருந்தப்போ வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. டெலிவரி டைம் அது, அந்த அந்த ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி. அப்போ படம் பார்த்துருக்காங்க. படம் பார்க்கும்போது அது சிவாஜி சார் நடித்த படம் அது. ஸோ அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகி, அந்த சிவாஜி சார் கேரக்டருடைய பேர் வந்து அந்த படத்தில் வந்து சங்கர். ஸோ அவங்க நினச்சிக்கிட்டாங்க வந்து பையன் பிறந்தா வந்து சங்கர் தான் பேர் வைக்கணும். ஓகே. படம் பார்த்துட்ருக்கும் போதே பெயின் வந்து, ஓ மறுநாளே சேம் டேன்னு நினைக்கிறேன் டெலிவரி ஆகிடுச்சு. பையனாக பிறந்ததுனால அவங்க வந்து சங்கர்னே வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இன்ஸ்பயர்ட் பை சிவாஜி சார்ஸ் கேரக்டர். உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஃபார் அ ரியலி லாங் பீரியட் நீங்கள் வந்து இந்த திரைப்படங்களில் நீங்கள் பணிபுரியணும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. எஸ்எஸ்சி சார்கிட்ட, பவித்ரன் சார்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக பணிபுரிஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு உந்துதல், இந்த திரைப்பட உலகத்தில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு, டு யூ வாண்ட் டு பி அன் ஆக்டர் ஆர் டு யூ வாண்ட் டு பி டிரெக்டர் ஆர் வேறு ஏதான தொழில்நுட்பத்தில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி, வாட் வாஸ் அ பேசிக் இன்டென்ஷன் திரைப்படங்களில் பணிபுரியணுங்கிறது? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர். ஓகே. ஆமாம், லைக் நான் அதுக்கு இது படித்தேன், ஃபஸ்ட்டு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஓகே. அது முடிச்சுட்டு ஏஎம்ஐ போகலாம் அப்படின்ற ஐடியா இருந்தது எனக்கு. அப்புறம் சீட்டு கிடைக்கல, பொருளாதார வசதி இதெல்லாம் இடம் கொடுக்கல. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியாமல் அவுட்லெட் எதுவும் இல்லாமல் அப்படி அலைஞ்சிட்ருந்தேன். அலைஞ்சிட்ருக்கும்போது நாடகத்தில் போனேன். நாடகத்தில் போகும்போது அந்த கைத்தட்டல்கள்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய இது, ஏன் நம்ம ஆக்டர் ஆகக்கூடாது, ஐ மீன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆர் காமெடி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் லைக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி, அதனால தான் நான் வந்து சினிமாவில் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக நுழைஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போனேன். ஆனால் அப்போ நான் நாடகத்துலலாம் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ஐ மீன் மெயினாக ஆக்டர் தான், ஒரே ஒரு படம் மட்டும் சூப்பராக ஒரு படம் பண்ணணுன் இருந்தது தவிர டைரக்டர் ஆகணுன்ற பெரிய ஆம்பிஷன்லாம் அப்போ கிடையாது. இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அது வந்து அது ஒரு நான் நிறைய ஒரு 17-19 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லெவலில் என்னமோ ஆக்டிங்கில் கிளிக் ஆகலையா, இல்லை அது நமக்கு சரியாக வராது, இது நம்ம ஏரியா இல்லை அப்படின் மாதிரி ஏதோ டிசைட் ஆனப்போ அனிச்சையான மீன் சைட் பை சைடுனும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததுனால ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஏன் வந்து ஆக்டிங்லேருந்து டைரக்டர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றிட்டு தென் டைரக்டர் ஆனேன். ஸோ நீங்கள் ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் இந்த எத்தனையோ படங்களில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணும்போது சம்திங் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஃபயர் இன் த கட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் அல்லது ஒரு சிச்சுவேஷன் ஆர் ஒன் இன்சிடென்ட் தட் கேவ் யூ த ஃபயர் ஃபார் சம்திங் இன் த ஃபியூச்சர்? எனக்கு ஞாபகம் இல்லை. லைக் என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் வரும். மெயினாக எனக்கு வந்து காமெடி ட்ராக் எழுதணும்லாம் ரொம்ப ஆசை. ஸோ நானே நிறையாலாம் எழுதி வச்சுருந்தேன். அப்போல்லாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எழுதினது அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அந்த கரண்ட் டாப்பிக்கை எடுத்துகிட்டு அதை வெவ்வேறு பிரபலங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மாக்கரி, வாட் யூ கால் லைக், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரைட்டிங். அந்த மாதிரி எழுத ஆரம்பித்து அப்புறம் காமெடி ட்ராக்கெல்லாம் எழுத ஆரம்பித்து இன்ட்ரெஸ்ட்டாக அது மாதிரி எழுதிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஐடியாஸ் தோணும், லைக்
இந்த மாதிரி படத்தில் வைக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம் அப்படிமா. ஆனால் முழு படத்துக்கு உண்டான யோசனைகள்லாம் வந்து ஒருவேளை நம்ம டைரக்ஷன் தான் நம்ம ப்ரொஃபஷன் ஆகுமோ அப்படின்னும் போது சில கதைகள்லாம் நான் எழுதியிருக்கேன். நான் மெயினாக எனக்கு ஆரம்பத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து விமன் சைடு, லைக் இப்போ விமனுடைய ப்ராப்ளம், அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நான் படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது நடக்க முடிய அது நடக்காமல் போயிடுச்சு. லைக் அப்படி இல்லை, லைக் அதான் நான் பல பேட்டிகளில் சொன்னதுதான், லைக் வந்து எல்லாரும் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஆக்ஷன் ஹீரோ ஃபிலிம், ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் அந்த கதை கேட்க தான் நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ நான் தேடும்போது எனக்கு சரியாக சிங்க் ஆகலை. சரி நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இன்னும் கேட்டால் நான் கொஞ்சம் முன் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்டே நான் தான் சொன்னேன். முதல் படம் பண்ணி முடித்தவொடனே, சார் நான் இந்த மாதிரி படம் பண்ண வரல, நான் அவர் அந்த டைட்டில் கூட எதுவும் பல பேட்டிகளில் சொன்னது அது அழகிய குயிலின்றதான் என்னுடைய முதல் கதை, அது முதல் படத்துடைய டைட்டில் வந்து அது அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு கொஞ்சம் மனு. அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த படம் முடிங்க பண்ணலாம் அப்படின்னாரு. இப்போ ஜென்டில்மேன் பெரிய ஹிட் ஆனோன்னு நான் போய் சொன்னேன், சார் அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை இல்லை இப்போ நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு படம் நீங்கள் நல்லா பண்ணுங்க, அப்போ ஏன்னா கமர்ஷியலாக நல்லா பிடிச்சிருக்கு உங்கள் படம் எல்லா ஆடியன்ஸுக்கும், இது அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு படம் நீங்கள் எனக்கு நல்லா கமர்ஷியலாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு அங்கே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசித்தப்போ என்னுடைய வெல் விஷஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் எல்லாருமே இல்லை, லைக் பர்டிகுலராக சுஜாதா சார், ரைட்டர் சுஜாதா சார், அவர் வந்து ரொம்ப ஜென்யூனாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன் ஓன் ப்ரொடக்ஷனில் அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார் பண்ணாதீங்க, நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, எனக்கு இந்த ஏஜில் உங்களுக்கு இன்னும் இதை விட பெரிய 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 விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்போது அந்த 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 ரூட்லேயே போயிட்டுருங்க. உங்களுக்கு டயர்டாகும்போது இல்லை வென் யூ பிகம் வெரி ஓல்டு அப்போது அப்போவும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கன்னாரு. ஸோ எனவே அது கரெக்டுன்னு தோணுச்சு, ஏன்னா எனக்கு இன்னும் போர் அடிக்கலையாது. உங்களோட அத்தனை திரைப்படங்கள்லேயும் ஒரு ஒரு காமன் த்ரெட் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் அ வெரி பாப்புலர் சோஷியல் ஈவில். முக்காவாசியும் அந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு காமன் த்ரெட் தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு சோஷியல் ஈவுங்களை அந்த ஒரு விஷயத்தை எடுத்துனதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லா காமன் மேன் மீன் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அதே கோபம் ஆதங்கம் எல்லாம் இருந்தது. எனக்கு இது ஒரு மீடியா அமைஞ்சதுனால அதை நான் படமாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நான் வந்து பாலிடெக்னிக்கில் சேரும்போது ஐ ஹாவ் டு சப்மிட் இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி பல சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியது. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் பல இடங்களை அலைஞ்சப்போ பார்த்த அனுபவங்கள் தான் இல்லை, லைக் அது மனசில் இதாகிடுச்சு. லைக் அப்புறம் என் சொன்ன மாதிரி என்னால் வந்து இந்த பி படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இல்லை. அந்த சுற்றி பார்க்குற விஷயங்கள் நம்மளை என்னென்னலாம் பாதிக்குதோ எல்லோரும் யங்ஸ்டர் மைண்ட்லேயும் போய் தங்குற மாதிரி என் மைண்ட்லேயும் தங்கி, அது சொன்ன மாதிரி இந்த மீடியா இருக்கிறனால அது அதனுடைய வெளிப்பாடு மீன் படைப்புகளில் வருது. அது மட்டும் இல்லை, நான் அது அதுவே ஒரு வேலையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, லைக் இப்போ ஃபிலிம்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் மீடியா, என்ன வேணால் சொல்லலாம். ஸோ நான் வந்து இதை தான் சொல்லணுன்ட்டு இல்லை, என்னென்ன தோணுதோ எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னென்னா அது பக்கத்தில் பக்கத்தில் அமைஞ்சு அதோடய இம்பேக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகிட்டதுனால அந்த அது அது பெருசாக அது பேசப்படுது. அது நான் இன்னும் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் ஓன்லி லஞ்சம், லைக் நெக்லிஜென்ஸ், ஐ மீன் அலட்சியம், ஐ மீன் கருப்பு பணம் அப்படின்ட்டு வெவ்வேறு டாப்பிக்கில் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாம் பத்தாம் பொதுவாக அது வந்து லஞ்சம் அப்படின்னு ஒரு ப்ராட் ஹெட்டிங், ஒரு ஒரு சோஷியல் ஈவில். தினமும் ஒரு காமன் மேன் வந்து போராடுற ஒரு விஷயம், இந்த ரயில்வேஸில் வந்து சாப்பாடு சரியா இல்லைங்கிறதுலேருந்து அந்த இப்போ கூட வந்து அது லஞ்சம் இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த அன்னியன் படம் பார்த்தீங்கன்னா அலட்சியம், அலட்சியங்கள் அது அலட்சியம். சீக்கிரம் சீக்கிரம் ராப்போர்ட் அவுட்ரில் வந்தாச்சு, எப்போ சாப்பாடு ரெடியா? ஐயா சோறு குழஞ்சு வச்சுங்க, வேற வடிச்சிடுறேன். ஏன்டா குழைய விட்ட? மட்டமான அரிசி அதான். ஃப்ளைட்டில் போறானுங்க பாரு, பாசுமதி அரிசி போடுறதுக்கு குழஞ்சது என்ன கொட்டவா முடியும்? அப்படியே அனுப்பு. நீ என்னடா? ஐயா சாம்பாரில் பள்ளி விழுந்துச்சுங்க. அறிவு கடை உனக்கு சாம்பாரில் பள்ளி விழுவுற சொல்லிக்கிட்டா இருந்த? பள்ளி விழுந்தா எடுத்து போடு. இவ்வளோ பெரிய அண்டாவில் ரெண்டு இன்ச்சு பள்ளி விழுந்தா யாரும் செத்துட மாட்டாங்க. நாம என்ன சரவண பவனா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்?
ரெகுலர் கஸ்டமர் வராம போயிடுவானேன்னு பயப்படுறதுக்கு. எவனோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ட்ரெயின்ல வர்றான் போறான், அவனுக்கா மறுபடியும் வடிக்க சொல்றியா? அப்படியே அடிச்சு விடு. யாருக்கு தெரிய போகுது எவன் வந்து கேட்கப்பான். சத்தியத்துல ரயில்வே மினிஸ்டர் போறான் சூப்பரன் சொன்னாரு. அந்த ஆளுக்கு இந்த சப்பாட்டை அனுப்பிடாத. ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் பண்ணிக்க, தண்ணி அடிப்பாப்ல, முந்திரி பருப்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அனுப்பி. யாரு யாரு யா நீ? போங்க சாப்பாடு போட மாட்டேங்கிற இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடுங்கிற பேர்ல எதையோ ஒன்னு அனுப்பி வச்சுட்டு பெரிய தப்பு இல்லைங்க. அஞ்சு கோடி தடவை அஞ்சு பைசா திருடுனா தப்பு மாதிரி தாக்க தெரியுது. அஞ்சு கோடி பேரு அஞ்சு கோடி தடவை அஞ்சு அஞ்சு பைசா திருடுனா பெரிய தப்புங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுஜாதா சார் பற்றி சொன்னீங்க. ஐ திங்க் அவரோட அந்த ஆப்சன்ஸை மிஸ் பண்ணுற சில பேரில் ஒன் ஆஃப் த ப்ரைமரி பீப்புள் நீங்களாக இருப்பீங்கிறது எங்களோட ஒரு கருத்து. இப்போது அட்லீஸ்ட் இன் ரீசன்ட் டைம்ஸ் அவர் இந்த செக்ஷனில் இருந்தால், இந்த ஒரு தருணத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது எந்த தருணமாக இருந்திருக்கும்? இல்லை, எல்லா ஸ்கிரிப்டும் ஐ மீன் டயலாக்ஸ் எழுத போகும்போது அது அவர் எழுதியிருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்த போர்ஷன் அவர் நல்லா எழுதியிருப்பார் அப்படிமா. அஃப்கோர்ஸ் அதர் ரைட்டர்ஸ் ஆல்சோ டூயிங் தேர் பெஸ்ட்டு. இப்போ சுபா எழுதிட்டுருக்காங்க, அந்த படத்துக்கு எழுதியிருக்காங்க. அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதுனாலையும் வந்து அவருக்குன்னு ஒரு யுனிக் ஸ்டைல், ஒரு தனித்தன்மை இருக்குது. ஐ மீன் ஒரே ஒரு வரியில் ஒரு பக்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை அழகாக நவீனமாக சுவாரஸ்யமாக ரொம்ப என்ஜாயபிளாக இல்லை, லைக் அட அப்படின்ற மாதிரி எழுதக்கூடிய ஒரு மிக திறமையான ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ ஏன்னா டிஸ்கஷனில் உட்காரும்போதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். ஐ மீன் எதுவுமே இது பண்ண, ஜஸ்ட் ஹி வில் அப்சர்வ், லைக் கதை சொல்லும்போது சீன் சொல்ல மாட்டார், வசனம் சொல்ல மாட்டார், எதுவும் பேச மாட்டார். டிஸ்கஷனில் இருந்தால் நான் என்ன பேசுகிறேன் என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன் அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுவார். பண்ணிவிட்டு எங்கேயாவது ஸ்டோரியில் வந்து ஒரு இடத்துல சிக்கிட்டு நிற்கிது, இப்போ எப்படி போகலாம் அப்படின்னும்போது அப்போ ஒரு மேற்கோள் காட்டுவார். இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி இருந்தப்போ இந்த மாதிரி போனாங்க ட்ராவலில் அப்படின்ற மாதிரி சில ஸ்க்ரீன் ப்ளே பற்றி எழுதின சிட்ஃபீல்டு, இப்போ ஸ்டோரி பற்றி எழுதின ராபர்ட் மெக்கி இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்களுடைய புத்தகங்கள்லேருந்து மேற்கோள் காட்டுவார். இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது எப்படி, அதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த புக்கில் இப்படி எழுதியிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி யோசிங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கே மாட்டி நிற்கிதோ அதை உடச்சிட்டு வேறு மாதிரி யோசிக்கல, லைக் கைட் பண்ணுவார், லைக் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி கைட் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே வரும்போது கரெக்டாக சொல்யூஷன் கிடச்சி நான் வேறு மாதிரி ஒரு சீன் சொல்லணும், இதான் கரெக்ட் இப்படி போகலாம் அப்படிம்பார். அப்புறம் ஃபுல்லாக பேசின எல்லாத்தையும் சீன் பை சீன் எனக்கு கேசட்டில் சொல்லிவிடு அப்படின்வார். ஸோ நான் சீன் நம்பர் ஒன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நரேட் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். அந்த கேசட்டை அவர்கிட்ட கொடுத்தவொன்னே அப்புறம் அதை வச்சு அவர் ஃபுல்லாக அவர் என்னென்ன டிஸ்கஷனில் அவர் சொல்லலையோ எல்லாம் மொத்தமாக வச்சுருந்து அந்த ரைட்டிங்கில் கொண்டு வந்துடுவார்.
அப்போது இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எப்போ வரும் அவருதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸை என்ஜாய் பண்ணுறதுக்குல அவர் படித்து காட்டுவார். அவர் இத்தனைக்கும் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக அப்படி படிப்பார். அதுவே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். லைக் ஐ எம் மிஸ்ஸிங் தட். பட் லைஃப் கோஸ் ஆன். லைக் இல்லைன்னா வி ஹாவ் டு கண்டினியூ இல்லையா, அப்படியாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஐயே அப்படின்ட்டு ரொம்ப சகிக்க முடியாமையும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வெரி தின் லைன். அப்சல்யூட்லி. ஸோ அதை தான் நான் அவங்களுக்கு கன்வே பண்ண விரும்பினேன். லைக் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கம்மிங் டு ஐ, இந்த திரைப்படத்தில் நீங்கள் அந்த வீட்டா அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க அவங்களோட அந்த லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்களில் அவங்க ஐயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத அவங்க ஒரு ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இந்த வீட்டாவை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்த ப்ராசஸ் அண்ட் ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தீங்க, அவங்களோட ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எஸ்பெஷலி இந்த கல்ச்சர் தெரியாதவங்க, நம்மளோட லாங்குவேஜ் தெரியாதவங்க, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து புரிய வச்சிங்களா, இல்லை இன்ஹெரண்ட்லி அவங்களுக்கு சம்ஹவ் புரிஞ்சிருச்சா, டெலிபதிக்கலி புரிஞ்சிருச்சா சொல்லுங்க. இந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா மேக்கப். மெயினாக விக்ரமுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில கதாபாத்திரங்கள்லாம் கூட ஒரு ஒரு வழக்கத்துக்கு மாறான மேக்கப் போட வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ அந்த மேக்கப் போடணுன்னு போது இதில் பெஸ்ட்டு யார், இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரிலையும் தே ஹாவ் குட் ஸ்டுடியோஸ் அண்ட் குட் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மேக்கப்புக்கு யார் வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னும் போது அந்த வேட்டா ஒர்க் ஷாப்புன்றது தான் தே ஆர் த பெஸ்ட்டுன்னு தெரிய வந்தது. ஏன்னா அவங்க பண்ண படங்கள் மீன் ஹாபிட்டு, லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, இந்த மாதிரி நல்ல முக்கியமான படங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் நமக்கு பொருத்தமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. ஐ மீன் என்ன மாதிரியான கதை, என்ன மாதிரியான சீன்ஸ், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படின்ற எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாங்க. நான் அந்த காட்சிகளெல்லாம் எழுதி அவங்களுக்கு மெயில் பண்ணோன்னே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எங்களுக்கு. ஐ மீன் லைக் தே ஆர் வெரி பிஸி, லைக் எல்லா படமும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஆல் ஓவர் த கன் வேர்ல்டு தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்டும் இந்த மேக்கப் சம்மந்தமான அந்த கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது, நாங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணலை இந்த அந்த கதையில் இருக்கிற மாதிரி. வி ஆர் த்ரில், வி ஆர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னா, இல்லை நீங்கள் உங்கள் மனசில் ஆஸ் அ டைரக்டர் அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு அனுப்புங்க, ஸோ அதுலேருந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட வந்து இந்த படத்தில் நான் என்னென்னலாம் எதிர்பார்க்குறனோ அதெல்லாம் அவரை வரைய சொல்லி, முத்துராஜ் அவர் தான் ஆர்ட் டைரக்டர், அவர் வரைஞ்சோடனே அதில் கரெக்ஷன்ஸ் லைக் இல்லை இல்லை இப்படி நான் இல்லை நான் நினைக்கிறது வேறு, இதை கரெக்ட் கண் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், மூக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ணுங்கள் அப்படி சொல்லி இது ஒரு ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் இந்த ஸ்கெட்ச் ஒர்க்லே போச்சு. ஓரளவுக்கு நான் மனசில் நினச்சது ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னோடனே அதை அப்புறம் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். வேட்டாக்கு அனுப்பிச்ச உடனே அவங்க அதை ஒரு செஷன் நாங்கள் போயிருந்தேன். போகும்போது அவங்களுடைய டவுட் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க என்னென்ன ஏதுன்ட்டு. நான் சொன்னேன் அதான் இது வந்து அக்லியாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் வந்து ஐயோனாலாம் அலறி ஓடிடக்கூடாது அப்படின்றப்போ அது ரொம்ப சொல்கிறது ஈஸி, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்லியாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ஐயே அப்படின்ட்டு ரொம்ப சகிக்க முடியாமையும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வெரி தின் லைன். அப்சல்யூட்லி. ஸோ அதை தான் நான் அவங்களுக்கு கன்வே பண்ண விரும்பினேன். லைக் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்கணும் பார்த்துட்டு. அதே நேரத்தில் அவங்க வந்து இது யார் என்னன்ட்டு அவங்க வந்து ஆவலை தான் தூண்டணுமே தவிர ஒரு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. அவங்க நுட்பமாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி அவங்களும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்கெச்சஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ இது ஓகே இது ஓகே இல்லை இதில் என்ன பண்ணுவது, 50% கொஞ்சம் குறைங்க, இல்லை ஒரு 10% ஜாஸ்தி பண்ணுங்கள், இதை இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இது பெரிய ப்ராசஸாக போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம நினச்ச ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் விக்ரம் சார் அங்கே கூட்டிகிட்டு போய் அவரை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணி இது பெரிய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போன ஒரு ப்ராசஸ் அது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன எல்லா இன்புட்ஸும் அவங்க வந்து டைரக்டர்கிட்டே தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படி பண்ணல, இல்லை உங்கள் மனசில் என்ன இருக்குது கரெக்ட் அப்படின்னு டீட்டெயிலெல்லாம் நம்மக்கிட்டே தான் எடுக்கிறாங்க அவங்க. ஆனால் எடுத்துகிட்டு நம்ம என்ன நினச்சோமோ அதை அப்படியே இன்னும் கேட்டால் இன்னும் அழகாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதான் வந்து தேர் பெஸ்ட். லைக் விக்ரம் சார்,
இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் விக்ரம் சாரை தான் தேர்ந்தெடுத்து பண்ணோன்னு முதலேருந்தே உங்கள் மனசில் இருந்ததா? இல்லை இந்த சென்ஸ் அவரோட பாடிலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன்ஹியூமன். அவரோட பாடிக்கு அவர் என்ன பண்ணிட்டுருக்காருங்கிறது இட்ஸ் பாதி நேரம் வந்து சாப்பிடவே சாப்பிடாமல் அப்புறம் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் உட்காந்துக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் படிக்கிறோம். ரெஃப்ரிஜரேட்டர்லாம் அது யார் சொன்னதுன்னு தெரியல, அதெல்லாம் இல்லைங்க. அது யாரையா போய் ஃப்ரிட்ஜ்லாம் உட்கார வைக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொன்னேன். அதெல்லாம் இல்லை, அது இந்தியன் படத்துலே பண்ணோம். லைக் இந்தியன் படத்துலேயே என்னென்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து வேர்வை வரும்போது அது வெளியேற இடம் இல்லாமல் அது ஸ்வெல் ஆகும், அந்த மேக்கப்புக்குள்ளே ஸ்வெல் ஆகி மூஞ்சி பல்ஜ் ஆகும். ஸோ அதனால் ஷேப் மாறிடும். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த வேர்வை நிரம்பி அது ஷேப் டிஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த போர்ஷனை முடிச்சிடணும். ஒரு அந்த ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஒரு நாளைக்கு தான் தாங்கும். அது அது இந்தியன் எடுக்கும்போதெல்லாம் 4.5 மணி நேரம் தான் தாங்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஷார்ட் முடிஞ்சோன்னா ஒரு இந்த எஸ்டிடி பூத் மாதிரி ஒரு பூத் ஒன்று பண்ணி அதில் ஏசி போட்டு வச்சுருவோம், உள்ளே சேர் போட்டுருவோம். அப்புறம் அந்த இதுக்குள்ளே போய், ஆனால் அது எல்லா இடத்துக்கும் அவுட்டோர்லாம் நம்ம கேரவன் கொண்டு போக முடியாது, அதில் ஏசி ரூம்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடங்களில் மட்டும் அந்த ஒரு அந்த கூலிங் யூனிட் ஒரு ஏசி பூத் மாதிரி வச்சுட்டு ஒரு ஏசி போட்டு உள்ளே சேர் போட்டு புக்கு படிக்கலாம், சாப்பிடலாம், கொள்ளலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லை ஏசி ரூம் அவ்வளோதான், அதை மிகப்படுத்தி. பட் இந்த 1.5 வருஷத்தில் அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஆனோரெக்ஸிக் ஒரு ஒரு ஃபுட் ஏன்னா ஒரு ஈட்டிங் டிசார்டர் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் மாதிரியும் இருக்கார் ஒரு செகண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாடி பில்டராக இருக்கார். தென் ஹி ஹேஸ் டு லூஸ் வெயிட் ஃபார் தட் அந்த அந்த பீஸ்ட் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு இந்த ஒரு சர்டன் எடை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது ஹவு டிட் ஹி ஒர்க் அண்ட் ஹவு நீங்கள் அதை எப்படி அவர்கிட்டேருந்து அந்த இந்த வேலையை வாங்கினீங்க? இல்லை நான் அந்த கதை இது இதுதான் அடுத்து நம்ம அந்த கதையை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட வந்து இது கொஞ்சம் இந்த பாடி பில்டர் போர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னோடனே, சார் நம்ப மாட்டீங்க, நான் நேற்றுலேருந்து தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ பாருங்கள் லைக் அதை கோயின்சிடென்ஷியலாக இல்லை நீங்களும் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பாடி பில்டர் பண்ணுவோன்ட்டு. ஸோ நான் போய் ஆரம்பிச்சிடுறேன், வேறு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து அதை ஆரம்பிச்சிட்றேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக பில்டப் பண்ணி அந்த பாடி பில்டர் மாதிரியான ஒரு போர்ஷன் எடுத்தோம். அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த செக்ஷனுக்கு போகணும். அடுத்த செக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகி கொஞ்சம் ஒரு மாடல் மாதிரியான ஒரு ஒரு போர்ஷன் வரும் படத்தில். ஸோ அதை ஃபுல்லாக முடித்தோம். பாடி பில்டர் பண்ணும்போதே அந்த டைத்துலேயே தான் இந்த அதுவும் இந்த அந்த ஷார்ப்பாக இருக்கும் பாடி, ஐ மீன் ஒரு மாடல் மாதிரி இருக்கிற அந்த காலகட்டத்திலே அந்த பாட்டை முடிச்சிட்டோம். அந்த அந்த பீஸ்ட்டு சாங்கை ரைட் அது முடிச்சிட்டோம். அது முடித்ததுக்கப்புறம் இந்த ஹன்ச்பேக் போர்ஷன் எடுக்கும்போது அது வந்து நான் தான் பல பெட்டிகளில் சொல்லியிருக்கேன், லைக் அது வந்து அது ஒரு விக்ரம் அவருடைய இன்புட் தான். அது எனக்கு தேவை மேக்கப் தான், எனக்கு வேட்டாவுடைய மேக்கப் போகிறோம் அதுக்கு அப்படின் போது அவர் சொன்னார் நான் வந்து இழைக்கிறேன் உடம்ப அப்படின்னு நான் சொன்னேன். இது அவசியம் இல்லை, எனக்கு மேக்கப்பே போகிறோம், அந்த என்ன வேணுமோ அது வந்துடும் அப்படின்னு. இல்லை இது பண்ணலை யாரும் இது வரைக்கும், பண்ண ஒரு அடிஷ்னலான ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த கேரக்டருக்குன்னாரு. நான் சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. மறுநாள் கூப்பிட்டு சொன்னேன் வந்து வந்து நீங்கள் பண்ணுறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஹெல்த்து தான் முக்கியம், உங்கள் ஹெல்த்துக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லைன்னா மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார் இல்லை சார் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடையை குறைச்சிட்றேன், நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த அந்த டாக்டர்ஸு ஐ மீன் டயட்டிஷியன்ஸு அப்புறம் அவரோட ஃபிசிக்கல் ட்ரெயினர் இவங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸில் தான் வந்து அந்த ஒரு 20 கிலோ கிட்ட அதோ நார்மலாக விக்ரம் என்ன இருப்பாரோ அது மைனஸில் போனார். போகும்போது ஸோ ஃபுட்டெல்லாம் அது மெயின்டைன் பண்ணார். நான் அப்போது அவங்க சொன்னேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன், இந்த ஐடியா என்னோடது இல்லை, அவரோட ஐடியா தான் உடலை இழைக்கிறேன்னு சொன்னது, அது நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து நான் வந்து டைரக்டர் டார்ச்சர் பண்ணிட்டாரு ஆக்டரை போட்டு இப்படி பண்ணிட்டாரெலாம் சொல்லாதீங்க அப்படி, ஐயோ எனக்கு தெரியுங்க அவரை பற்றி, நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அதை, லைக் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி இந்த படத்துக்காக இப்படிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் என்ஜாய் பண்ணுறாருன்னு. அதை ஒரு கஷ்டம்தான் அது, ஆனால் அது ஒரு கஷ்டமாக நினைக்காமல் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம், புதுசாக ஒன்று பண்ண போகிறோம், எக்ஸைட்டிங்காக ஒன்று வரப்போகுது அப்படின்றது அது ரொம்ப ஆசாசையாக வந்து ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சாருன்றது தான் வந்து நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரியலி இஸ் அ கிரேட் ஆக்டர். லைக் வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு பெரிய பலனை கொடுக்கும் நான் நம்புகிறேன். இப்போலாம் சினிமா போகிற மாதிரி எங்கள் ஊருக்கெலாம் போனால் கச்சேரி கூப்பிட்டு போவாங்க,
கச்சேரி கூப்பிட்டு போய் அதெல்லாம் உட்காந்துட்டு இருப்பேன் சின்ன வயசுல இருக்கும்போது. அஃப்கோர்ஸ் அன்னியன் டயத்துல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டீங்க? கர்நாடிக் தான். அப்படியா? ஆமா. ஓகே. உடனே பாட சொல்லாதீங்க. இல்ல பாட கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு கத்துனீங்க? அது அதெல்லாம் கேட்காதீங்க. சைனா ஷூட்டிங் இன் சைனா ஆடியோ ரிலீஸ் அண்ட் அப்போது வெளிவந்த சில இமேஜஸ் பிரெத் டேக்கிங். சைனாவில் போய் ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பேன் நான், லைக் நெட்டில் ஏதாவது இமேஜஸ் பார்த்துட்டு இருப்பேன். அங்கங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது எனக்கு பளிச்சுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற இடங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி அங்கே ஒரு லெக்ஸியாகோன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சைனாவில். என்னுடைய படங்கள் நான் நிறையா அந்த ஃப்ளவர்ஸ் லொக்கேஷன்லாம் வந்திருக்கு. ஐ மீன் டியூலிப்ஸ் பார்த்துருப்பீங்க, இதில் அன்னியனில் ஆம்ஸ்டர்டாமில் எடுத்தது. அப்புறம் இந்த லாவெண்டர் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, பாய்ஸ் படத்தில் வந்து அது வரும். இது மாதிரி நிறையா எடுத்திருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு ஃப்ளவர் ஃபீல்டு தான், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லைக் ரொம்ப ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஒரு மாதிரி சதுரம் இல்லாமல் ஒரு சதுரம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸு, ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு ஃப்ளவர்ஸு, க்ரீன்ஸு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு அந்த நில அமைப்பும் சரி, அந்த ஒரு மலைகள் அந்த 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 மலையே ஒரு மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப் பை ஒரு ஸ்டெப் கட்டிங் மாதிரி இருக்காது. அந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் வருஷத்தில் ஒரு தடவை தான் அந்த ஒரு சீசன் இருக்கும், அந்த டயத்தில் போய் எடுக்கணும். அப்படியே அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த லொக்கேஷன்லாம் போய் பார்த்து வச்சு சொல்லிவிட்டு, இந்த கதையிலையும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த அந்த மாதிரி இடம் சைனாவில் இருந்ததுனால தான் நான் சைனா போனேன். சைனாவுக்கு போகணும்னு இல்லை. ஸோ அந்த லொக்கேஷன்னால் அது சைனா செலக்ட் பண்ணும்போது, ஸோ அந்த இடத்த சுற்றியே அந்த கதையினுடைய ஒரு பகுதி வரும். அப்படின்னும்போது இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கவிதையான லொக்கேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஐ மீன் இந்த படத்தில் இந்த போர்ஷனில் எல்லாமே ஒரு அப்படின்னும்போது சைனாவில் இருக்கக்கூடிய மற்ற இன்னும் சுவாரஸ்யமான லொக்கேஷன்ஸ் பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் நெட்லலாம் தேடணும். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸும் நிறையா தேடினாங்க. தேடி அதில் குமிச்சு அதில் ரொம்ப பார்க்காத ரொம்ப வித்தியாசமாக, லைக் நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு அருமையான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது சைனாவில். ஸோ அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, ஏன்னா எந்த லொக்கேஷனும் யாரும் அவ்வளோ போய் படம் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஐ மீன் ஒரு ட்ராவலிங்க்கு இல்லை ஒரு டூரிசமுக்கெல்லாம் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு இடம். ஏன்னா ரொம்ப தூரம் மெயின். இப்போ நம்ம லடாக் திபெத்லாம் போய் எடுத்தால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கண்ட்ரியில் சொல்கிறேன், அந்த அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லொக்கேஷன் அது. அந்த மாதிரி நாங்கள் பண்ண இடம் எல்லாமே சைனாவில் உள்ள ஒரு லடாக் மாதிரி, இந்த கடைசி அந்த கடைசி போய் ரீச்சிங்கே ரொம்ப கஷ்டம். நம்ம கஷ்டப்பட்டு போகணுன்றதுக்காக போல அந்த மாதிரி இடங்கள் அப்படி இருந்தது. ஸோ அதில் ஓரளவு கொஞ்சம் சாத்தியப்படுத்தி, லைக் இதுவே என்னென்னா ஒரு ஃப்ளையிங்கு, ஃப்ளையிங்க்கு அப்புறம் ஒரு ட்ரெயின், அதுக்கப்புறம் ஒரு டிரைவிங்கு, அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸு ட்ரெக்கிங் மாதிரி மலையேறணும் வேறு. அந்த மாதிரிலாம் போய் எடுத்திருக்கோம். இன்னொன்று ஒவ்வொரு லொக்கேஷனும் வந்து சைனாவுடைய வெவ்வேறு பகுதியில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரியை ரவுண்ட் அடிச்சிட்டோம். அந்த மாதிரி அது மறுபடியும் சொல்கிறேன், ரவுண்ட் அடிக்கணும் ரவுண்ட் அடிக்கல, அது அப்படி இருந்தது உண்மை. இன்னொன்று ஒரு ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்கோம். அதுவும் பொய்டிக்காக இருக்கணும். ஃபைட்டுனாலே ஒரு ஃபைட் லொக்கேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு பொய்டிக்கான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் எடுத்தோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது அவ்வளோ ஈஸியாக இல்லை, ஏன்னா சொன்ன மாதிரி இடம் ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கும் மேலே வந்து மழை, பனி, அப்புறம் சகதி, எல்லாம் டெய்லி இன்றைக்கி சன்லைட் வருமா வராதா, நடக்குமா நடக்காதானே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு மிஷன் மாதிரி தான் பண்ணோம். லைக் அது நாங்கள் வந்து மேக்ஸிமம் அள்ளிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா நாங்கள் அள்ளிட்டு வரல, கிள்ளிட்டு தான் வந்திருக்கோம். அவ்வளோ இருக்குது இந்த லொக்கேஷன்ஸ்லாம். லைக் உங்களோட ஒரு கம்போசரோட நீங்கள் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விதம், ஹவு டு யூ ஸ்டார்ட் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் அ கம்போசர் அண்ட் அந்த மியூசிக்கல் சென்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு என்ன, வாட் யூ ஹேவ் இன் மைண்ட் ஒரு ஒரு பாடலை நீங்கள் வந்து உங்களோட திரைப்படத்தில் வைக்கும்போது இந்த பாடல் இந்த மாதிரி ரீச் ஆகணும், இதுதான் எனக்கு எதிர்பார்ப்புகள் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஹவு டஸ் இட் கோ த்ரூ, ஹவு டஸ் இட் ஸ்டார்ட்? இல்லை வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி எல்லாம் தேவ் மியூசிக் ஃபேமிலி தான். லைக் வந்து என்னுடைய அத்தை வந்து கர்நாடக பாடகி, அவங்க எல்லாம் மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்க ஃபேமிலியெலாம். எங்கள் ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் மியூசிக் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி தாங்க எல்லாமே. எங்கள் சொந்தக்காரங்க யார் வீட்டில் போனாலும் மிருதங்கம் ஒழிச்சிட்ருக்கோம், இல்லை வந்து சங்கீதம் கேட்கும். ஏதோ இப்போல்லாம் சினிமா போகிற மாதிரி எங்கள் ஊருக்கெலாம் போனால் கச்சேரி கூப்பிட்டு போவாங்க. கச்சேரி கூப்பிட்டு போய் அதெல்லாம் அதெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருப்பேன் சின்ன வயசில் இருக்கும்போது. அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபேமிலியிலே. அந்த ஒரு நான் எதுவும் கற்றுக்கல. லைக் அஃப்கோர்ஸ் அன்னியன் டயத்தில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்.
சும்மா ஒரு அனுபவத்துக்காக தான். லைக் என்ன கத்துக்கிட்டீங்க? கர்நாடிக் தான். அப்படியா? ஆமா. ஓகே. என்ன பாட சொல்லாதீங்க. என்ன பாட கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. எவ்வளோ கத்துனீங்க? அது அதெல்லாம் கேட்காதீங்க, ரொம்ப சரி பேசிக் லெவல் தான். ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் கற்றுக்கிட்டேன் நான். இட்ஸ் எ லாங் டைம் சார். ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்தில் எத்தனை கிளாஸ் போனீங்கிறது தான் கேள்வி. அது தெரியல, வீக்லி மூணு கிளாஸ் இருக்கும், மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இருக்கும். அது ஒரு அனுபவத்துக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அன்னியன் படம் பண்ணுறதுனால, ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அது போனேன். திருவையாறுலாம் போய் உட்காந்துட்டு இருந்தேன், அந்த தியாகராஜன் அதில் போய் உள்ளே உட்காந்தோன்னு நான் அது என்ன அப்சர்வ் பண்ணுன்னு போனேன். எல்லாம் என்ன திரும்பி பார்த்துட்ருக்கேன், இவரே எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி. பேசிக்கலி அது இருக்குது ஃபேமிலி இதில். இன்னொன்று, மியூசிக் டைரக்டரோட உட்காடுறப்ப நம்ம கதை பண்ணும்போதே சாங் எங்கெங்கே வரணுன்றது வந்துடும், கதையோடையே வந்துடும். இன்னொன்று, அந்த கதாபாத்திரம், அந்த பாட்டில் வர கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரத்தோடைய ஃப்ளேவர்லேருந்து தான். இப்போது அதான் சொன்னேன், இப்போ அம்பி கதாபாத்திரம் அப்படின்னும் போது பேசிக்காக அப்படியே கர்நாடிக்னு போயிடுது, அந்த ஒரு பாட்டு வந்துடுது. இப்போ ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு என்ஆர்ஐ, இப்போ என்ஆர்ஐன்னு போது அவனுடைய வந்து அவன் நம்மளாம் வந்து அமெரிக்கானை யோசிப்பான், அவன் என்ன யோசிப்பான், அவனுடைய கனவுல எது அவனை எது எக்ஸைட் பண்ணும் அப்படின்னும் போது உலக அதிசயங்கள் அப்படின்னும் போது இப்போ அதிசயம்னு ஒரு கான்செப்ட் வருது. அதிசயம்னு ஒரு கான்செப்ட் வரும்போது அந்த லிரிக்ஸ், அந்த மியூசிக் எல்லாமே ஒரு அதை கொஞ்சம் அது கொண்டாடுற மாதிரி, அந்த அதிசயங்களை கொண்டாடுற மாதிரி இருக்கணும்னு போதே நமக்கு சுச்சுவேஷன் கிடச்சிருது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் கன்வே பண்ணும், அவரும் புரிஞ்சுக்கிறாரு. லைக் ஃபுல் கதையும் மனசில் வாங்கிக்கிட்டு, கதாபாத்திரமும் வாங்கிக்கிட்டு, அந்த கதாபாத்திரம் எப்படி கனவு காணும், வந்து அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அந்த கரெக்டாக அந்த பாட்டெல்லாம் வந்துடுது. இன்னொன்று, மைண்ட்லேயும் நமக்கு வந்து நான் பேசிக்காக ஒரு ரசிக்கேன், நான் வந்து எல்லா விதமான இசையும் ரசிப்பேன். லைக் வெஸ்டர்னு ரசிப்பேன், இந்துஸ்தானி ரசிப்பேன், கர்நாடிக் ரசிப்பேன், ஃபோக் ரசிப்பேன், கானா ரசிப்பேன், எல்லாம் அதனால் அதன் தன்மையில் நல்லா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே அந்த கதையோடே இருக்கிறனால ஒரு அது என்ன வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஒரு பிடிபடாமல் ஒரு மியூசிக் சுற்றிட்டு இருக்கோம், அது என்னன்னு எனக்கே தெரியாது. அதை அவர் கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். அது அவர் என் மைண்டில் என்ன ரகமானும் சரி, மைண்டில் என்ன இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணுறதுக்குள்ள லைக் சில சமயம் படக்குன்னு கம்யூனிகேட் ஆகிடும், சில டைம் கொஞ்சம் டைம் பிடிக்கும். லைக் ரெண்டு மூணு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இது இல்லை எப்படி போகலாம் அப்படி போகலான் போது கண்டுபிடிச்சிருவார் கரெக்டாக நான் என்ன மைண்டில் வச்சுருக்கேன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் சீக்கிரம் பிடிச்சிருவார், சம்டைம் சில பாட்டெலாம் ரொம்ப படுத்தும். லைக் அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். லைக் நாங்கள் ரெண்டு பேரும் லைக் நான் வந்து சென்னை தான் வளர்ந்ததுலாம், பிறந்தது தான் கும்பகோணம், அவரும் சென்னைன்றதுனால கிட்டத்தட்ட சென்சிபிலிட்டிஸ்லாம் இல்லை. லைக் அஃப்கோர்ஸ் அவர் எங்கேயோ இருக்கார், லைக் அது வேறு விஷயம். லைக் நம்மளுடைய டேஸ்ட்டு வைப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபார் ஸோ குட், லைக் எல்லாம் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். 20 ஆண்டுகள் ஒரு இசையமைப்பாளரோட பணிபுரியும் போது ஒரு ஒரு லவ்லி ஒரு ஒர்க்கிங் கெமிஸ்ட்ரி ஒன்று வரும். இத்தனை ஆண்டுகளில் சில விஷயம் பேசாமே, நீங்கள் சொல்கிற மாதிரி பேசாமையே புரிஞ்சிடும், இன்டுவேட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஜென்டில்மேன் அண்ட் ஸோ மெனி லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ் தாண்டி பார்த்தா, நீங்கள் ஐயோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, லாடியோ, மர்சல் ஐட்டன், என்னோட நீ இருந்தால், ஆல் தீஸ் சாங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் ஷங்கர் ஸ்டாம்ப். அவரோட ஷங்கர் சார் திரைப்படத்துக்குன்னு ஒரு சில ஒரு மாதிரி பாடல்கள் இருக்கும், ஆனால் அதை விட்டு கொஞ்சம் வேற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு 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 பர்செப்ஷன் இப்போ இருக்குது. ஐ பாடல்கள் எவ்ரி சாங் இஸ் எ ஹிட். இது ஒரு ஒரு கால்குலேட்டட் ஸ்டெப்பா இல்லை அது தானாகவே நடந்ததா? ரெண்டும். ஏன்னா ஒரு இவ்வளோ நாள் பண்ணியாச்சுன்னு போது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற யோசனை நமக்கும் வருது, அவருக்கும் வருது. இன்னொன்று, இப்போது வந்து நான் அவரை மீட் பண்ணும்போது மைண்டில் வச்சுட்டு போனது அது அவர் அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. வந்து நம்ம 20 வருஷம் பண்ணியாச்சு, திருப்பி அந்த எந்த சாயலும் வரக்கூடாதுன்னா நானும் அதை சொல்லுன்னு வந்தேன். வந்து இப்போ நம்ம ஜென்டில்மேன் பண்ணால் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனால் அஃப்கோர்ஸ் இது ஜென்டில்மேன் கிடையாது, இது வேறு படம் அப்படின் போது எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். நானும் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையும் பார்த்திங்கன்னா, என்னுடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், அன்னியன், இதெல்லாம் ஒரு 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 ஜானர் ஃபிலிமாக இருக்கும். காதலன், ஜீன்ஸு, இதெல்லாம் ஒன்று இருக்கும். இதுலேருந்து உடச்சி எந்திரன்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணேன். இது வேறு ஒரு ஜானர், லைக் ரொமான்டிக் த்ரில்லர்னு பதிக்கு சொல்லலாம். நீங்கள் படம் பார்த்த அப்புறம் நீங்கள் இன்னும் கிளியராக அது என்ன ஜானர்னு உங்களுக்கு புரியும். லைக் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் மச். இந்த ஜானர் நான் இது வரைக்கும் பண்ணலை, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணாத ஒரு
அதாவது களமும் கதை களமும் இது வரைக்கும் பண்ணாதது அப்படின் போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகிடுது ஆட்டோமேட்டிக்காகவே. ஜானர் கதைக்களம் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு தாட் ப்ராசஸும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தாகும். ஸோ நாங்களும் ரொம்ப தீவிரமாக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அவரும் மென்டலாக அது சிங்க் ஆச்சு கரெக்டாக. அவரும் அதான் நினச்சிட்ருக்காரு நம்ம அடுத்த படம் பண்ணும்போது வேறு மாதிரி உடச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன் என்னுடைய பட பாடல்கள் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அதில் வந்து எங்கேயோ என்னோட நம்மளுடைய ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்க. அதே மாதிரி தான் ரஹமான் அவருடைய பாடல்கள் மாதிரி இருக்கூட, ஆனால் அவருடைய ஃப்ளேவர் இருக்கணும். அது கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். லைக் இசை விளையாட்டு விழாவில் வந்து ஷ்வார்ஸ்நெக்கர் வந்து என்னோட எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு, எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஹவ் வாஸ் தேட்? அவர் வந்து நான் இங்கே வந்திருக்கிறதே வந்து சங்கர் சார்ட்டியும் நான் வந்து வேலை பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது வாட் வே யூ திங்கிங் இஸ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் வித் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் இன் தி ஃபியூச்சர்? தெரியல, நான் என்னென்ன அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்னோடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. என்ன இது நம்ம கேட்குறது உண்மைதானா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வந்து அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அது வந்து இவ்வளோ வருஷம் போட்ட ஒரு உழைப்பு கிடைச்ச ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் ஆர் ஒரு மரியாதை இல்லை ஒரு பாராட்டு எப்படி வேணால் வச்சுக்கலாம். லைக் பண்ணுறதுன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரெடியாகி போகணும் அவ்வளோதான். இங்கிலீஷ் படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரெடியாகி போனால் பண்ணலாம் அவ்வளோதான். லைக் எல்லாம் ரொம்ப இப்போது தமிழ் படங்கள் வந்து ஒரு ஆல் ஓவர் த கண்ட்ரி இப்போ வந்து லைக் இப்போ எல்லா ஸ்டேட்லேருந்தும் பார்க்குற மாதிரியான ஒரு 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 காலகட்டத்தில் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் மற்ற நாடுகள்லேருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு ஆரம்பம் மாதிரி தெரிகிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது. லைக் ஒரு ஆரோக்கியமாக ஒரு கிராமமாக உலகம் சுருங்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் வித் எக்ஸாம்பிள் மாதிரி இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம். லைக் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி, ஆர்னால்ட் வந்து இந்த திரைப்படம் ஐ திரைப்படத்தில் ஏதாவது சில காட்சிகள் பார்த்தாரா? அந்த ஸ்டேஜில் வந்து அந்த விக்ரம் சரோட அந்த கெட்டப்பை பார்த்துட்டு அந்த பீஸ்ட் மேக்கப் அண்ட் த வே ஹீ லேண்டட் ஆன் ஸ்டேஜ் அதெல்லாம் பார்த்து வாஸ் தேர் சம் இன்டராக்ஷன் அதில் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவருக்கு அந்த அந்த டீசர் நம்ம ஸ்க்ரீன் பண்ண டீசரு ஒரு ஒரு சாங்லாம் அவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார் என்னென்ன படம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி எந்திரன் ஒரு படம் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டான் வின்சன் ஸ்டுடியோஸில் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஸ்டான் வின்சன்லாம் வந்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னார் அவர். ஆமாம் அங்கே தான் பண்ணோன்னே அவங்க கூட இருக்கவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு, ஒரு ஸ்டான் வின்சன்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் சொன்னேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் கேட்கும்போது சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். லைக் ஒரு இந்தியன் ஃபிலிம் அதுவும் தமிழ் படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிவாஜி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தமாஷாக இருக்கும் துரும்பு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆளாளுக்கெல்லாம் ஆஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஆக்ஷன். அப்புறம் காசு ஒத்திக்கு இப்படி போட்டு அப்படி போட்டு இதை ஒத்திக்கு சார் டக்குன்னு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா நான் இங்கே என்ன ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கேன். உங்களோட திரைப்படங்களில் வந்து முக்கால்வாசி இட் இஸ் யூனோ கேரக்டர் ட்ரிவன் மோர் தென் ஒரு ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பவர் இல்லை கமல்ஹாசன் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பவர் இருக்கும்போது ஒரு இந்தியன் மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் சிட்டி ரோபோ மாதிரி ஒரு கேரக்டர் முன்னாடி கொண்டு போகிறது, ஹவு டு யூ புட் தேர் இமேஜ் இன் டு அ கேரக்டர் லைக் தட்? என்னென்னா இப்போ எனக்கு தோன்ற கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை சூப்பர் ஹீரோயிசம் இல்லாட்டி லார்ஜர் தென் லைஃப் இல்லை ஒரு மிகப்பெரிய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் நமக்கு தோணுது. இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு. லைக் ஐ மீன் இந்த மாதிரி படங்கள் ஜென்டில்மேன் இந்தியன் மாதிரி படங்கள் அப்படின் போதே இந்த கேரக்டரில் லைக் டிமாண்ட்ஸ் பிக் ஸ்டார் ஆர் அ பிக் ஆக்டர் ஆர் பிக் ஹீரோ அப்படின் போது நமக்கு அல்டிமேட்டாக இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் தான், அவங்க ரெண்டு பேர் தான் மெயினில் வரும் ஃபஸ்ட்டு. அதில் யார் நமக்கு கரெக்டாக அந்த சிங்க் ஆகி இந்த படம் பண்ணலாம் அப்படின் போது நம்ம அது ஃபர்தர் லாக் ஆன அப்புறம் அந்த ஆக்டர்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் லைக் அந்த கதாபாத்திரமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் அவங்களுடைய ஃப்ளேவர் லைக் அவங்க அவங்க இந்த கதாபாத்திரத்தில் பண்ணும்போது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா சிவாஜி பண்ணும்போது ஜென்ரலாக டிஸ்கஷனில் வந்து சீன் பேசுவோம் இது பேசுவோம், ஆனால் ஒரு ஒரு வாரம் ஸ்டைல்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம் டிஸ்கஷனில். பார்த்திங்கன்னா தமாஷாக இருக்கும் துரும்பு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆளாளுக்கெல்லாம் ஆஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஆக்ஷன். அப்புறம் காசு ஒத்திக்கு இப்படி போட்டு அப்படி போட்டு இதை ஒத்திக்கு சார் டக்குன்னு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா இங்கே என்ன ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கேன் அப்படி மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் நான் அவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கு இப்படி இப்படி செல்ஃபோன் ஒத்திக்கு போட்டுட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்போம். லைக் எதுக்கு சொல்ல வரேன்னா லைக் இப்போ அவர் நடிக்கிறாரு அப்படின்னும்போது அவருக்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் பயங்கரமாக ஸ்டைல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்,
இருந்தாலும் புதுசாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னும்போது என்னென்னா அங்கே எனர்ஜியை போட்டோம். அங்கே உட்காந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் கொண்டு வரலாம், வர எல்லோரும் ஆளுக்காள் கூலிங் கிளாஸை வச்சுட்டு சுற்றிட்டு ஏன்னா ரூம்குள்ளே எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கமல் சார் நடிக்கிறார் அப்படின்னும்போது இப்போது அப்போது அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லா வரும், எது நம்ம பார்க்க விரும்புகிறோம், எது ஆடியன்ஸ் விரும்புவாங்க, இப்படி ஒரு ப்ராசஸ் மாதிரி தான், லைக் என்னென்ன ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது அது நேச்சுரலாக வந்து அது ஆக்டர் யாருன்னு டிசைட் ஆனோன்னு ஜீனியஸ் ஹூஸ் நோன் டு பி மேவ்ரிக் அஸ் லாங் டிரெக்ஷன் இஸ் கன்சர்ன். நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக களத்தில் இறங்கின போது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருந்தது. சங்கர் சார் வந்து இவ்வளோ பெரிய இயக்குனர் அண்ட் இந்தியாவோட ஸ்பீல்பர்க்னு பேர் வாங்கியிருக்கிற ஒரு இயக்குனர், தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது உங்களோட ஒரு ஒரு திரைப்படமும் அண்டர் யுவர் ப்ரொடக்ஷன் அண்டர் யுவர் பேனர் எஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேனரில் ஒரு ஒரு திரைப்படமும் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு 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 நிலைமை இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபைவ் இயர்ஸாக வந்து உங்களோட தயாரிப்பில் எந்த திரைப்படமும் வரலை. ஸோ உங்களோட அடுத்த தயாரிப்பு அப்படிங்கிறது நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த ஒரு இடைவெளி வந்ததுக்கு காரணம் என்ன? இல்லை என்னென்னா இப்போது நான் அது ரொம்ப ஏன்னா என்னால் நான் சொன்னேன் இல்லையா நான் நினச்ச மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியல வந்து பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நான் நினைக்கிற வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் அந்த மாதிரி படங்கள்லாம் என்னால் பண்ண முடியலன்னொன்னே நம்ம ப்ரொடக்ஷனில் மற்றவங்களாவது பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், இன்னொன்று என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம், என்னுடைய அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை மற்ற திறமைசாலைகள் வேறு யாருடைய அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அசிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் எந்த திறமை யார்கிட்ட இருந்தாலும் அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது. அதை விட மெயினாக வித்தியாசமான படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான், ஒன்று இப்படி ஒன்றும் இல்லை அப்படி வந்துடும் அது. ஸோ அதனால தான் சின்ன பட்ஜெட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆகிடுச்சு, சில படம் மேக்ஸிமம் படங்கள் ஹிட் ஆச்சு, கடைசியாக வந்து சில படங்கள் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு, மேபி நான் நினச்சது இப்படி ஊழல் நினச்சி இப்படி ஊழ்ந்துருக்கலாம், அல்லது எனக்கு வந்து இந்த எந்திரன் படம் பண்ணதுனால நான் தான் சொன்னேனே என்னுடைய மொத்த டயத்தையும் கவனத்தையும் அது எடுத்துக்கிச்சு. லைக் என்னுடைய தூங்குற ஒரு கம்மி ஹவர்ஸ்லேருந்து திருடி தான் நான் வந்து அந்த எஸ்பிஎச்எஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே நான் அதில் அது கவனம் செலுத்த முடியல, ஏன்னா எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் பெரிய பெரிய படம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது என்னுடைய பர்சனல் லாஸ்னால் பரவாயில்ல, அது இது வந்து அது மற்றவங்களுடைய இது அப்படின்போது நான் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அது ஒரு காரணம். அதுதான் எஸ்பிஎச்எஸ் படங்கள் எல்லாமே லைக் அது நம்ம கதையை எப்படி ஓகே பண்ணுறோமோ அது அப்படியே வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் ஆயிருந்ததுன்னா கிளிக் ஆகிடும். அது அது இந்த கன்வர்ஷனில் எங்கேயோ பிசகிடுச்சுன்னா அது இதாகிடும். அப்படி தான் ரெண்டு மூணு இது பிசகிடுச்சு, அதில் எனக்கு ஒரு பெரிய நஷ்டமும் வந்தது. அதனால் நான் வந்து தற்காலிகமாக நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு இப்போது ஒரு படம் கப்பல்னு ஒரு படம், என்னுடைய அசிஸ்டண்ட் தான் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கப்பல்னு ஒரு படம் பண்ண எஸ்பிஎச்எஸ்ல பண்ணுறேன். அது அது வந்து நல்ல ஒரு நல்ல காமெடியான படம், ரொம்ப இப்போ காமெடியிலே ரெண்டு இருக்குது, ரொம்ப கிளாஸ் காமெடின்னு இருக்கும், அது மல்டிப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஆடியன்ஸ் போட்டு ரசிப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் மாஸ் காமெடி லைக்கு பிஎன்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மல்டிப்ளெக்ஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் தியேட்டர்ஸு எல்லா ஊர்களையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ திருப்பியும் இது ஒரு பிகினிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பண்ணுவேன் நான். இப்போ நிறைய இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய வந்திருக்காங்க இந்த ஒரு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ். எல்லாருக்கையும் மொபைல் ஃபோன், கேமராஸ், எவ்ரிபடி பிகம்ஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு டிரெக்டர். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பற்றி ஆர் த நியூ டேலண்ட்ஸ். இப்போது அடுத்து இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டு டிரெக்டர்ஸ் அப்படின்னு அந்த ஒரு ட்ரான்சிஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? இதெல்லாம் லைக் இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட சேர்ந்த ரெண்டு அசிஸ்டன்ட்ஸே கூட சில அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆகி நான் அவங்கள ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா லைக் அந்த ஒரு என்ட்ரிக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக தான் இருக்குது லைக் அந்த குறும்படங்கிறது. இன்னொன்று அவங்களுக்கே கூட நம்ம மனசில் நினைக்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு, அது ஒரு ஒரு சின்ன ஒரு அப்ரண்டிஷிப் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அது நல்ல விஷயந்தான், அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். எப்படி வேணால் வரலாம், லைக் குறும்படம் எடுத்து தான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அது எப்படி வேணால் வரலாம் லைக் அதுவும் ஒரு வழி அப்படின்போது. ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதை அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை உங்கள் கிட்டேருந்து அஸ் ஃபேன்ஸ் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், வாட்ஸ் கம்மிங் அப்?
தெரியல. ஏன்னா இப்போ என்னுடைய கவனமெல்லாம் வந்து அந்த ஐ ரிலீஸ் மேலே தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஸ்டேஜில் சொன்ன மாதிரி வந்து எந்திரன் வந்து ஒரு 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 இது மாதிரி ஒரு 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 பிகினிங் மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் பண்ண படங்கள்லாம் இல்லாமல் இன்னும் வேறு வேறு களங்களில் வேறு வேறு மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் தெரியுது எந்திரன் பண்ணதுக்கப்புறம். அதான் நான் சொன்ன ஒரு ஸ்டேஜில் கூட அதான் எனக்கு ஃபஸ்ட் படம் மாதிரி இருக்குது. ஐ ஆம் பிகினிங் அகெயின் லைக் அது ஃபஸ்ட் படம்னு பார்த்தா அப்போ ஐ வந்து செகண்ட் படம் அப்படின்போது இன்னும் இன்னும் வந்து இன்னும் கற்பனையும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இந்தியெல்லாம் கொஞ்சம் என்ன இமேஜினேஷன் வந்தாலும் அது செயல்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ரீஜினல் ஃபிலிம் தமிழ் ஃபிலிம்னும் போது அதோடைய பட்ஜெட்டுக்கு என்ன யோசித்தாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டாந்து அடக்கி வைக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவ்வளோ அடக்கி வைக்காமல் இன்னும் கற்பனை பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 50% கொண்டு வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் தெரியுது அது மாதிரி பண்ண முடியும்னுட்டு. ஸோ அடுத்து அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் இன்னும் அன்லீஸ்ட் இமேஜினேஷன்லாம் இல்லை லைக் I can't wait to see it. I think lots of people can't wait to see it. இதுவரைக்கும் உங்களோட திரைப்படங்கள்லேயே உங்களுக்கு நீங்கள் பண்ணின திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் ஆல்பம் எது? பாரபட்சம் இல்லாமல் சொல்லுங்க. என்ன எல்லாமும் தான் சொல்லி ஆகணும். பட் ஆல் டைம் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா காதலன். ஜீன்ஸ். நீங்கள் வந்து ஜென்டில்மேன். நீங்கள் ஒரு எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். ஆமாம், இங்கே ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால லைக் ஜென்டில்மேன் ஸ்பெஷல், காதலன் ஃபேவரேட், ஜீன்ஸ் ஆல்சோ. நீங்கள் உங்களோட கரியோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து சோஷியல் இஷ்யூட இருக்கும், அடுத்த படம் வில் பி ஃபீல் குட், வெரி ஹாப்பி கோ லக்கி, அடுத்த படம் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஃபில்ம் எப்போதுமே ஒரு ஒரு சோஷியல் இஷ்யூட இருக்கும் அப்படின்னு. அது ஒரு கால்குலேட்டட் மூவா இல்லை அப்படி அமைஞ்சிருச்சா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய எய்ம் அது இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏபி ஏபி ஏபின்னு வருது அப்படின்றீங்க இல்லையா? ஆனால் என்னுடைய எய்ம் வந்து ஏபிசிடிஇஎஃப் தான். ரைட். ஆனால் அப்படி அமைஞ்சு போச்சு. நான் அது வந்து முதல்லன போய் பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என் ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த லேடிஸ் பேஸ் பண்ணி படங்கள் பண்ணணுன்ட்டு அங்கேயே உடச்சிட்டு போயிடணும்னு நினச்சேன், முடியல. ஸோ என்னென்னா முதலன் முடிஞ்சவுடனே என்னுடைய எய்ம் வந்து இது ரோபோ. ரைட். இப்போ எந்திரன் பண்ணியிருந்தேன்னா அப்போ நீங்கள் இந்த ஏபி லிஸ்ட்லேயே வராது. அது கரெக்ட். அது சி. கரெக்ட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டி மேலேயே போயிடுச்சு. ஐ ஐ ஏன் சொல்ல வரேன்னா அது அப்படி அமைஞ்சது. நான் அதை உடைக்கணும்னு பார்த்தேன். நான் என்னென்னா ஜென்டில்மேன் மாதிரியே படங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காதலன் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டா ஜென்டில்மேன், காதலன், திருப்பி இந்தியன், திருப்பி ஜீன்ஸ், இந்த மாதிரியும் போகக்கூடாது, அதையும் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பிளான் பண்ணேன். பட் அது ரொம்ப தள்ளி உடைக்க முடிஞ்சது லைக் ஒரு 10 கழித்து. இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ ஐ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போவோம், அடுத்தது வேறு மாதிரி பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பிகாஸ் இட் இஸ் தீபாவளி, உங்களோட ரொம்ப ஒரு மெமரபிள் தீபாவளி அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அப்படி சொல்லணுன்னா என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறனே தான் எனக்கு தீபாவளி. ரைட். அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய மறக்க முடியாத தீபாவளினா எந்திரன் தான். ஏன்னா எப்படி தீபாவளிக்கு முதல் நாள் தூங்காமல் முடிச்சுட்டு இருப்போமோ, ஐ மீன் படம் ஹிட் ஆகும்னு தெரியும், அந்த எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. முதல் நாள் 2 வரைக்கும் தூங்கலை, அந்த அந்த ப்ரிவியூ ஷோ அது இதுன்னு போயிட்டு வந்து எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப எக்ஸைட். அதுக்குள்ளே வந்துருச்சு ரிப்போர்ட்லாம், துபாயிலேருந்துலாம் வந்துருச்சு படம், அப்ராட்லாம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி தீபாவளிக்கு முதல் நாள் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு படுத்துட்டேன். காலைல ஃபஸ்ட்டு ஷோ வந்து 5 மணிக்கோ 4 மணிக்கோ காசு போட்டிருக்காங்க. நான் 2 படுத்து எங்கே எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு சொல்லி வச்சேன், டிரைவர் நீ இங்கே இருந்துரு, ஒரு வேளை நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்லி. நான் ஐடியாவே இல்லை, சொன்னவன் நம்ப மாட்டேங்க. கரெக்டாக 4:30 முழிப்பு வந்துடுச்சு சொல்லிட்டு காலைல 5 காசு தியேட்டரில் போய் அந்த படம் பார்த்தோம். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆடியன்ஸோடைய ரிசப்ஷன் லைக்கு. அப்புறம் தூங்கவே இல்லை, அப்புறம் அப்படியே அங்கேருந்து போய் எல்லா தியேட்டரும் ரவுண்ட் அடித்து எல்லா தேட்டர்லேயும் போய் என்ன இப்படி ரசிக்கிறாங்க அந்த படத்தை. ரியலி மறக்க முடியாத தீபாவளினா எந்திரன் தீபாவளி தான். இப்போ லிட்ரல் தீபாவளின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியாத வந்து முதல்வன். ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு படம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓ, இத்தனை படத்தில் அது முதல்வன் மட்டும்தான் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு தீபாவளி. லவ்லி. இது நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆஸ் அ ஃபேன் And as everything else, I really, really wish ஐ திரைப்படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ அத்தனை உழைப்பு இருக்குது இந்த திரைப்படத்தில்.
அண்ட் அப்படியே உங்களோட அடுத்த படைப்புக்கும் நாங்கள் அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம், காத்துட்ருக்கோம். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரம் சங்கர் சார் ஸ்டேபிள், வி ஷல் பி வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் நீங்கள் வந்து மக்களுக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.